ராஜீவ்காந்தி கொலை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த சீமானின் கோபம் சரிதான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறார். நாங்குநேரி காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் இந்திய அமைதிப்படை மீதான சீமானின் கோபம் சரிதான் என்றார். இந்திய அமைதிப்படையின் மீது சிங்களவர்களுக்கும் கோபம் இருந்தது, தமிழர்களுக்கும் கோபம் இருந்தது, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் கோபம் இருந்தது. அன்றைக்கு அமைதிப்படையை தமிழக முதல்வராக பொறுப்பில் இருந்த கலைஞர் அவர்கள் வரவேற்க மாட்டேன் என்று எதிர்ப்பு தெரிவித்த நிகழ்வும் நடந்தது. அந்த வகையில் சீமானவர்களின் கோபம் அதோடு பொருந்தக்கூடியதுதான், சரிதான். ஆனாலும் விடுதலை புலிகளின் நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்தை நாம் சொல்லுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் தரம் தாழ்ந்து போயிருப்பதற்கு சீமானின் பேச்சு உதாரணம் என்று திமுக பொருளாளர் துரைமுருகன் விமர்சித்திருக்கிறார். இதை விட தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்பதற்கு இந்த பேச்சு தான். பொதுவாகவே யாராவது ஒரு இறந்து போனால் அதற்கு பிறகு அவர்களை பற்றி சொல்லுவதே கிடையாது, குறைகள். எங்களுக்கும் காங்கிரஸ் இருக்கும்போது காமராஜருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறான், அண்ணாவுக்கு. ஆனால் அவர்களும் மறைந்து விட்ட தலைவர்களை பற்றி பேசுவது கிடையாது. ஆனால் இப்படி பேசுகிற சிலர் அரசியல் இருக்கிறார்களே என்பதற்காக வெட்கப்பட வேண்டுமே தவிர வேறு என்ன சொல்கிறது. இது மாதிரி ஆளுகளுக்கு பதில் சொல்லியே சொல்வதே நம்மளை தரம் தாழ்த்திக்க விரும்பலை. பதில் சொல்ற அளவுக்கு தரம் உள்ளவர்களாக நான் கருதுறேன். திமுக ஆட்சி வந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும்.